நண்பர்களே, ஆறாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் ஒன்று இதுலேருந்து நம்ம உரைநடை பார்க்க போகிறோம். வளர்த்தமிழ், இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா வளர்த்தமிழ்னு இருக்கு பாருங்கள். அது வளரும் தமிழ், வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், இந்த மூணு காலத்துக்கும் வரமாதிரியே இருக்குது. தமிழ் வந்து நம் எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்றுமே இளமையாக இருந்து அடுத்து எளிமையானது, இனிமையானது, வளமையானது. இது காலத்திற்கு ஏற்றவாறு தன்னை தகுதிப்படுத்தி கொள்ளும் மொழியாகும். இந்த தமிழ் அப்படின்னு நினைக்கும் போதே நம் நெஞ்சில் இனிக்கின்றது. நம் வாழ்வை செழிக்க செய்வது நம் தமிழ் மொழி. உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் நம் தமிழ் மொழியின் சிறப்பு பத்திய இந்த நம்ம பாடத்துல பார்க்க போறோம். மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகள் ஒன்று மொழி. அதாவது மனித இன பரிணாம வளர்ச்சினா, ஆதி மனிதன் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்க, அவனோட வளர்ச்சிகளும் மிக முக்கியமான ஒன்று வந்து மொழி. மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து, அதாவது விலங்குகளிடமிருந்து கூட நம்மை வேறுபடுத்தி மேம்படுத்தி காட்டுவது மொழிதான். மொழி நம்மை சிந்திக்க வைக்கிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. அதாவது நாம் நினைச்சதை மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு மொழிதான் நமக்கு உதவுது. பிறர் கருத்தை நாம் அறியவும் உதவுகிறது. உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் இரண்டையும் பெற்றுள்ளது. அத்தகைய மொழிகளில் சிறப்பு வாய்ந்த மொழி நம் தமிழ் மொழி ஆகும். அடுத்து உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்றுள்ள திகழும் மொழிகள் மிகச்சிலவே. அவற்றில் செம்மை மிக மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம் தமிழ் மொழிதான். தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல்லினிமை, பொருள் இனிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞர் அப்படின்னு பாரதியார் நம்ம சொல்றோம். பாரதியார் என்ன சொல்லியிருக்கார் பாருங்க, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். நமக்கு தெரிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் ஒரு இனிமையான மொழி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மூத்த மொழி, மூத்த மொழி அப்படின்னா என்னன்னு அதை பார்த்து பாருங்க. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். அதாவது பாரத தாய் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அவர்கள் என்று பிறந்தவள், இந்த பாரதம் தாய் பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய்னு சொல்றாங்க அப்படின்னு பாரதியார் தான் சொல்றாரு. அதாவது பாரத தாய் இவள் என்று பிறந்தவள் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதனாலதான் நம்ம அதை மூத்த மொழி அப்படின்னு சொல்றோம். இப்போ பாருங்க, சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றி இருக்கும். சாலைகள்லாம் ரோடு இருக்கு இல்லையா, அந்த சாலைகள்லாம் உருவான பிறகுதான் அதுக்கான சாலை விதிகள் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் உருவாயிருக்க முடியும். அது போலவே இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். இலக்கியங்கள்லாம் தோன்றின பிறகுதான் அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்கணும். இப்போ தொல்காப்பியம்ங்கிற ஒரு நூல் இருக்கு இல்லையா, அந்த நூல் தான் நமக்கு கிடைத்த மிக பழமையான நூலாகும். அப்படி என்றால் அதற்கு முன்னதாகவே தமிழ் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா. இதனை கொண்டுதான் தமிழ் மிகவும் தொன்மையான மொழி அப்படின்னு சொல்றோம். தொன்மையான அப்படின்னா பழமையானன்னு அர்த்தம். அதனால தொன்மையான மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்றோம். அடுத்து எளிய மொழி. எளிமை அப்படின்னாலே நம்ம இந்த ஈஸியா, எளிமையா, மிக அப்படி சாதாரணமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான் எளிய மொழி அப்படிங்கிறது. நமக்கு மிகவும் எளிமையாக இருக்கும். அதாவது தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. உகந்த மொழினா ஏற்ற மொழி. சீக்கிரம் எளிதில் பேசலாம், எளிதில் படிக்கலாம், எளிதில் எழுதலாம் அப்படிங்கிறதுதான் இந்த உகந்த மொழின்னு சொல்றது. அடுத்து உயிர் எழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் இணைவதால் தோன்றி போவதுதான் உயிர்மெய் எழுத்துக்கள். அப்போ உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் ஒலிகள். உயிர் எழுத்துகள், மெய் எழுத்துகள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை, அதாவது உயிரெழுத்து மெய்யெழுத்து அதை எப்படி நம்ம ஒலிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். அப்படி எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக அமையும். இப்ப அ மு து அப்படின்றது, அ கூட்டல் மு கூட்டல் து, இத அ மு து அப்படின்னு எழுத்துக்களை எல்லாம் கூட்டி நீங்க ஒலிக்கும் போது அது நமக்கு ஈஸியாயிடுது. ரொம்ப அமுது அப்படின்னு படிக்க முடியுது. சொல்லுங்க, தமிழ் மொழியை எழுதுமுறை மிகவும் எளிது. தமிழை வந்து நம்ம எழுதுறது ரொம்ப ஈஸி. நம்ம எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலம் சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. அதாவது வலப்புறம் ஆரம்பித்து அப்படியே வலப்புறம் முடிகிற மாதிரியே எழுத்துக்கள் நிறைய அமைஞ்சிருக்கு. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, வலம் சுழி எழுத்துக்கள்ங்கிறது அ இப்படி ஒரு ரவுண்டு முட்டை போட்டு இப்படி ஆரம்பித்து அந்த கோடு வருது இல்லையா, அதே வலப்பக்கமே போகுது. அடுத்து அ ஏ ஔ ந
இந்த ஐந்து எழுத்துக்களுமே வளம் சுழி எழுத்துக்களாக வருது. அடுத்து இளம் இடம் சுழி எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா ட டாங்கும்போது இந்த ஒரு கோடு போடுறோம், அடுத்து அப்படி கீழே அப்படி வருது ட, அடுத்து யா ழ, இவங்கள்லாம் வந்து இடம் சுழி எழுத்துக்கள். அப்போ தமிழ் மொழி நமக்கு எழுதுறது ரொம்ப ஈஸி, அதனால தான் வளம் சுழி எழுத்துக்கள் இடம் சுழி எழுத்துக்கள் அப்படின்னு ரெண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து தெரிந்து தெளிவோம். தெரிந்து தெளிவோம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொல் தமிழ் சொல் அது எதில் எந்த இலக்கியத்தில் வந்திருக்கு, அதில் வந்து என்ன மேற்கோள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பட்டியல் மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு. அதில் சொல் வந்து ஃபஸ்ட்டு தமிழ், தமிழ்ங்கிறது முதலில் ஆளப்படும் இலக்கியத்தில் எந்த இலக்கியத்தில் தமிழ் ஆண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் தொல்காப்பியத்தில் தான் முதலில் ஆளப்பட்டுள்ளது. அது என்ன மேற்கோள் இருக்குன்னா, தமிழன் கிளவியும் அதனோர் அச்சே, கிளவினா சொல், தமிழன் கிளவியும் அதனோர் அச்சே அப்படின்னு அந்த மேற்கோள் வந்து தொல்காப்பியத்தில் இருக்கு. அடுத்து தமிழ்நாடு பாருங்க, சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டம் அப்படிங்கிறதுல இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படிங்கிற மேற்கோள் வந்து அதில் வந்திருக்கு. அடுத்து தமிழன் அப்பர் தேவாரம், தேவாரத்தில் வந்து அப்பர் சொல்லியிருக்காரு தமிழன் கண்டாய் அப்படிங்கிற இந்த மேற்கோள் வந்து தமிழில் ஃபஸ்ட்டு ஆளப்பட்டுள்ளது. அடுத்து சீர்மை மொழி, சீர்மை அப்படின்னா என்ன, சீர் செய்கிறோம், ஒழுங்குபடுத்துகிறோம், பண்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு அர்த்தம். சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது, அதில் சொல் சிறப்பு தான் தமிழிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதில் பாருங்கள், உயர்தினை அகிரிணை என இரு வகை திணைகளை அறிவோம். அதாவது உயர்தினை அகிரிணை அப்படிங்கிறது முக்கியமாக தமிழில் இருக்கக்கூடிய இரு திணைகள். உயர்தினை அப்படிங்கிறது உயர்ந்த ஒழுக்கங்களை உடையது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அகிரிணை அப்படிங்கிறது உயர்ந்த ஒழுக்கம் அல்லாதவைகள்லாம் அகிரிணைன்னு சொல்கிறோம். இப்போ உயர்தினை அதோட எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாழ்தினை அப்படின்னு தான் இருக்கணும். ஆனால் தாழ்தினை என்று கூறாமல், உயர்தினைனா தாழ்தினை அப்படி தான் வரணும், ஆனால் தாழ்தினைன்னு சொல்லாமல் அகிரிணை அப்படின்னு பெயர் சிட்டிருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா அல் குட்டல் திணை, அப்போ அல்னா உயர்வு அல்லாத அப்படின்னு அர்த்தம். அப்போ அல் குட்டல் திணைனா உயர்வு அல்லாத திணை, அதுதான் வந்து உயர்வு அல்லாத திணை தாழ்தினைன்னு அர்த்தம். அப்போ தாழ்தினை தாழ்தினைன்னு சொல்லாமல் அக்ரிணை அப்படின்னு சொல்கிறாங்க. பாகற்காயின்னு பார்த்தீங்கன்னா பாகற்காய் கசப்பு சுவையுடையது, அதனால் கசப்பு காய் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லாமல் என்ன சொல்கிறாங்க, இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிப்பு அல்லாத காய்னால் இனிப்பு இல்லாத காய் கசப்பும் அப்படின்னு அர்த்தம். அதை கசப்பு காய்னு சொன்னால் ஒரு மாதிரியே இருக்கும், அதனால் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய், அதாவது பாகு அல் காய், பாகுனா நம்ம பாகு காய்ச்சுவோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இனிப்பு வந்து காய்ச்சுவோம் அதான் பாகுன்னு அர்த்தம். அல்னா அல்லாத, அப்பாகு அல்லாத காய், அப்போ இனிப்பு அல்லாத காய் அப்படிங்கிறது தான் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு பெயர் சொல்கிறதுலையும் சீர்மை மிக்கது நம் தமிழ் மொழி. இப்போ வந்து மாணவர்களே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த உரைநடைங்கிறதுனால இதை நான் வந்து பகுதி ஒன்று பகுதி ரெண்டாக அப்படி பிரித்து பகுதி ஒன்றை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் ஒரே ஒரு ஹோம்ஒர்க் தரேன், அதை அவசியம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த சீர்மை மொழின்னு இருக்கு இல்லையா, இந்த மூணு பாரா மொத்தம் ஆறே லைன் தான் இருக்குது, இது நீங்கள் அப்படியே ஒரு ஹோம்ஒர்க்காக நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி அதை அப்படியே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, நான் கரெக்ஷன் பண்ணுறேன். மறக்காமல் எல்லாருமே அவசியம் செய்யுங்க. நன்றி மாணவர்களே.